அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோழி வளர்ப்பு வருங்காலங்களில் லாபகரமாக இருக்குமா அல்லது நஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதற்கு வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்லான்னு இருக்கிறேன். என்னென்னா, புதுவை உழவன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் ரமேஷ்ங்கிறவர் திருப்பூரை சேர்ந்தவர் வச்சுருக்காரு. அதில் சரியாக எனக்கு தெரியல, ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடின்னு நான் நினைக்கிறேன், அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னுடைய சேனலில் நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தமாக காணொலிகள் பதிவு செய்யும்போது தான் நல்ல வரவேற்பு இருக்குது, அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்டதாகவோ, அதாவது பயிர் சாகுபடி அந்த மாதிரி, இல்லை ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பற்றி நான் காணொலி பதிவு செய்யும்போது அந்தளவுக்கு அதுக்கு பார்வையாளர்கள் வர்றதில்லை. இதே நாட்டுக்கோழி வளர்ப்பு இல்லை கோழி வளர்ப்பு சம்மந்தமான காணொலிகள் பதிவு செய்யும்போது குறைந்தது 10,000 பேர், 20,000 பேர் பார்த்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு 70,000 சப்ஸ்கிரைபர் உள்ள இருக்கிற ஒரு யூடியூப் சேனலை தான். இதே 600,000 சப்ஸ்கிரைபர், 300,000 சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி பெரிய யூடியூப் சேனலில் பண்ணும்போது குறைஞ்சது 100,000 பேர், 200,000 பேர், அதிகபட்சமாக 1,000,000 பேர் கூட நாட்டுக்கோழி வளர்ப்பு காணொலிகள் பதிவு செய்யும்போது அதை பார்த்துருக்குறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு ஆர்வமாக நிறைய பேர் வளர்க்க வராங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். அதே மாதிரி முதலீடுங்கிறது ஒரு குறைந்த முதலீட்டிலே இருந்தால், குறைந்த முதலீட்டிலே வந்து கொட்டகை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ரேஷன் அரிசி எங்கேயாவது கிடச்சா அதை வாங்கி போட்டு கூட கோழிகளை வளர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்ட் செட்டுனால நாட்டுக்கோழி வளர்ப்பு ரொம்ப சுலபமாக இருக்குதுன்னு நிறைய பேர் அதை பற்றின தான் வீடியோக்களை தரவுகளையும் தேடிட்டுருக்குறாங்க. அவங்க எல்லாருமே நாட்டுக்கோழி வளர்க்கலாம், தப்பு இல்லை, தார்மீக உறுப்பினர்கள் எல்லாருமே நாட்டுக்கோழி வளர்க்கலாம். இதில் என்னென்னா, நாட்டுக்கோழி வளர்க்கணுன்னு வர்றவங்க அதை மட்டுமே கடைசி வரைக்கும் வளர்த்தாங்கன்னா, இப்போது இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழில் வந்து வருங்காலம் நெருக்கடியை நோக்கி போகாது. ஆனால் அப்படி பண்ணுறாங்கன்னா, இல்லை நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணணுன்னு நிறைய பேர் உள்ளே வராங்க. வரும்போது நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறத லாபம் எடுக்கும்போது உடனே எடுக்க முடியாது, ஒரு வருஷத்துக்கு மேலே குறைஞ்சது ஆகும் லாபம் எடுக்க. ஸோ இதிலேருந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே நிறைய நோய் மேலாண்மைகளை பற்றி தெரியாமல் நிறைய கோழிகள் இழப்பு, தீவன மேலாண்மையை சமாளிக்க முடியாமல் போகிறது, அதுக்குள்ளே இன்னும் நிறைய நோய் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு நமக்கு லாபகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு கலப்பின நாட்டுக்கோழி வளர்க்க போயிடுறாங்க. கலப்பின நாட்டுக்கோழி 3 மாதத்தில் நமக்கு 1.5 கிலோவுக்கு மேலே 2 கிலோவுக்கு வந்துடும், அதை நம்ம விற்றோம்னா நல்ல லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 கணக்கில், 2000 கணக்கில், இப்படி 10,000 கணக்கில் கூட கலப்பின நாட்டுக்கோழிகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை, இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு என்னென்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு வருங்காலங்களில் லாபகரமாக இருக்குமா இல்லை நஷ்டமாக இருக்குமா அப்படின்றதான். ஸோ இந்த நிலைமை, அதாவது நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு வர்றவங்க கலப்பின கோழிகளை வாங்கி அளவுக்கு அதிகமாக வளர்க்கும்போது நாட்டுக்கோழி வளர்ப்பு கண்டிப்பாக ஒரு நெருக்கடியான நிலைமையை நோக்கி தான் போகும். இது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரே அடியாக நாட்டுக்கோழி 1000 கோழி, 2000 கோழி வளர்க்கும்போது உடனடியாக விற்பனைக்கு வந்துடுது. அதில் சில பேர் வந்து முடி கொத்திக்கிட்டு இருக்கிறது, முடி இல்லாமல் இருக்கிறது, கிலோ 150 ரூபாய்க்கு, 180 ரூபாய்க்கு அப்படி விற்றுருவாங்க. முடி நல்லா ஃபினிஷிங்காக இருக்கிற கலப்பின நாட்டுக்கோழிகள் 250 ரூபாய்க்கு விற்று அதை கிட்டத்தட்ட ஒரிஜினல் நாட்டுக்கோழி அளவுக்கு ரேட்டை கூட்டி விற்கிறாங்க. இந்த குளறுபடிகள்னாலே நாட்டுக்கோழி வளர்ப்புங்கிறது இப்போது விலை இல்லாத ஒரு சூழல் போயிடுது. அதாவது முழுக்க முழுக்க தூய நாட்டுக்கோழிகள் வளர்த்தா இந்த பிரச்சனை வராது, அளவுக்கு அதிகமான கலப்பின நாட்டுக்கோழிகளை வாங்கி வளர்க்குறதுனால தூய நாட்டுக்கோழிகளுக்கு விற்பனை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவாகிடுச்சு. அதாவது நாட்டுக்கோழி விளம்பரம் மக்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட அதை விட இது வந்து ஒரு 50 ரூபா கம்மி குறைவாக இருக்குது, 100 ரூபா குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கலப்பின நாட்டுக்கோழிகளை மக்கள் அதிகமாக இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது, உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது இதுவும் நாட்டுக்கோழி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்து விலையை கூட்டி விற்கிறாங்க. சரிங்க, அப்போ தூய நாட்டுக்கோழி வளர்த்தா தானே நமக்கு நஷ்டமாக இருக்கும், கலப்பின நாட்டுக்கோழி வளர்த்தா லாபமாக தானே இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதுவும் வந்து ஒரு கடினமான சூழ்நிலை தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கலப்பின நாட்டுக்கோழிகள் அசில் கிராஸ் கலப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா,
ஒரு நாள் குஞ்சுகளே வந்து 65-70 ரூபாய்க்கு இப்போ விற்பனை செய்கிறாங்க. இதை வந்து 3 மாத காலங்கள் வரைக்கும் கிலோ 32 ரூபாய்க்கு விற்கப்படுகிற கம்பெனி தீவனங்கள் தான் போட்டு வளர்த்தாக வேண்டும். அதுக்கு மேலே பராமரிப்பு செலவு இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது, மின்சார செலவு இருக்குது. இவ்வளவும் நம்ம பார்த்து நம்ம கணக்கு பார்க்கும்போது இது வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா கிலோ வந்து சில முடி அந்த அளவுக்கு இல்லாத கோழிகள் வந்து 350 ரூபாய்க்கு தான் சில நேரங்களில் எடுப்பாங்க. சில நேரங்களில் அந்த முடி நல்லா இருக்குது, வால் முடியெலாம் நல்லா இருக்குன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு 220, சில இடங்கள் 250 கூட போகுது. ஆனால் அந்த முடி ஃபினிஷிங்காக கொண்டு வர்றது வந்து முடி முடி கொட்டிக்காமல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி கோழிகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அது மேய்ச்சலில் கொஞ்சமாவது மேய்ச்சலில் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கலப்பண நாட்டுக்கோழின்னு வரக்கும்போது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வர முடியாது. அதனால் 180 ஒரு 200 ரூபாய்க்கு விற்கிற மாதிரியான சூழல் தான் இருக்கும். இந்த 200 ரூபாயில் இந்த கோழி ஒரு நாள் குஞ்சுகளுடைய 65 ரூபா வேலை, தீவன செலவு, இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு இது லாபகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு ரெண்டு பேர் இந்த கலப்பண நாட்டுக்கோழிகளை வாங்கினாங்க, ஒரு ரெண்டு பேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணையை மூடிட்டாங்க. இது எப்போ தெரியும்னா கண்டினியூஸாக ஒரு 2-3 பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்ம நஷ்டத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் கையில் இருக்கிற காசை போட்டு தான் செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்க, இப்போது இந்த கலப்பண நாட்டுக்கோழி நஷ்டம் தெரிஞ்சிட்டா மறுபடியும் தூய நாட்டுக்கோழிகள் நம்ம நல்ல மார்க்கெட்டிங் ஏறிடும்ல, அப்போ தூய நாட்டுக்கோழி வளர்க்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது தூய நாட்டுக்கோழி லாபம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கலப்பண நாட்டுக்கோழி வராங்க, அதுவும் வந்து நஷ்டம்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் வெளியே போகிறாங்கன்னா மறுபடியும் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் வந்துடுறாங்க கலப்பண நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு. இவங்க அது அந்த 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 இது பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இந்த ப்ராசஸ். இதனால் வந்து நிரந்தரமாக நாட்டுக்கோழிக்கு தூய நாட்டுக்கோழிக்கு நெருக்கடி கொடுக்குற ஒரு சூழ்நிலையை தான் உருவாகிட்டுருக்குது. இந்த இப்போ வருங்காலங்களில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்லா லாபகரமாக இருக்கணும்னா மக்களுக்கு அந்த புரிதல் வேணும். எது தூய நாட்டுக்கோழி, தூய நாட்டுக்கோழின்னா எப்படி இந்த அளவு எண்ணிக்கையில் வளர்க்க முடியும், இந்த மாதிரியான புரிதலாம் மக்களுக்கு வரணும். இன்னொன்று, புதுசாக வரவங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வராங்க, அந்த புரிதலும் வந்து தவறானது. அதை வந்து நாட்டுக்கோழிப்புனா என்ன, அது உண்மையான நாட்டுக்கோழின்னா எது, அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கலாம் தெரிஞ்சுட்டு வரணும். யூடியூப் சேனல் வீடியோவை பார்த்துட்டு மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம், 3 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்தோம்னா செய்கிற வேலையை விட்டுட்டு ஆல்ரெடி ஒரு நல்ல வேலையை செஞ்சிட்ருப்பாங்க, லாபகரமான வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. சில யூடியூப் சேனல் வீடியோவை பார்த்துட்டு ஒரு கவர்ச்சியான இதை பார்த்துட்டு ஊரில் போய் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. நிம்மதியாக இருக்கிறது எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற நிம்மதியை இழந்துடாத அளவுக்கு போயிடக்கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆனால் தான் வருங்காலங்கள் வந்து தூய நாட்டுக்கோழி வளர்ப்பு ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து நெருக்கடியான சூழ்நிலையை தான் தள்ளப்பட்டுருக்கும். இது உண்மை. சில பேருக்கு வந்து நான் வந்து இதை கசக்கிற மாதிரி ஒரு இதை சொல்லலாம், உண்மை சில நேரங்கள் கசக்கத்தான் செய்யும். நான் பகிர்ந்துட்ட தகவல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம பரம்பு விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட நாட்டுக்கோழி வளர்ப்பில் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட காணொலிகள் தான் நான் பதிவு செய்ய போகிறேன். கவர்ச்சியான காணொலிகள் தவிர்க்கப்படும். நன்றி.